நீங்க அங்க வாங்கினாலும் ஒரு வருஷம் வாரண்டி ஒவ்வொரு கடையில கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஒரு வருஷம் வாரண்டியோட தந்துருவேன். வெளியே வாங்கினா ஷோரூம்ல வாங்கினா 6 ரூபா ஒரு சைடுனா. நம்மள்கிட்ட புதுசே ஹோல்சேல் அண்ட் ஜட்டா இப்ப வர நியூ மாடல் வண்டி, ட்ரெண்டிங் மாடல் ஹோல்சேல் வாங்கல. ஆட்டோ கார் எல்லாத்துக்குமே வைப்பாங்க. கம்மி ரேட்ல கேட்டாங்கன்னா நார்மல் ரேட்னா இது. ஆடி பென்ஸ் எல்லா வண்டியோட ஹெட்லைட் வச்சிருப்போம். இப்படி பாத்தீங்கன்னா வெளியே நீங்க வாங்கினாலும் 20 ரூபாய்க்கு மேல இருக்குடா இதே ஹெட்லைட்டு. நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமான வணக்கம், வெல்கம் டு சேனல் நம்ம எம்கேஜி. இன்னைக்கு நான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பழைய மார்க்கெட் தான் வந்துருக்கேன். இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ஷாப் வந்து, இந்த ஷாப் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18. இந்த ஷாப்போட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நானே மறந்துட்டேன். யா எஸ்எஸ் கார் ஜோன் மன்னிக்கணும், கொஞ்சம் ஞாபகம் மறதி அப்படினாலும் மறந்துட்டேன். ஸோ இங்கே நம்ம என்ன மெஜாரிட்டியாக பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா காருக்கு உண்டான செட்டுகள் தான் பார்க்க போகிறோம். காருக்கு உண்டானது எல்லாமே இங்கே இருக்குது. மெஜாரிட்டி நம்ம பார்க்க போகிறது இந்த ஆடியோ செட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸு உள்ளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறக்கா நம்ம கூட ஒரு செல்லக்குட்டி வந்துருக்காரு. அப்பவும் கேட்ட, தம்பி எப்படி தம்பி ஒரே டேக்கில் அழுத்திலாமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஸோ அந்தளவுக்கு இந்த ஒட்டுமொத்த நாலேஜ் வச்சிருக்கிறாரு நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மீன் வயலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அக்கவே ராணி வேறு தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாஷிக். பாஷிக், ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன தம்பி காட்ட போகிறீங்க? நார்மல் கார் செட்லேருந்து இருக்குண்ணா. ஓகே. நார்மலாக எடுத்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லா ஆப்ஷன்லையும் செட் இருக்குண்ணா. ஓகே. வாங்க, இது வந்து ஆட்டோ கார் எல்லாத்துக்குமே வைப்பாங்க. கம்மி ரேட்டில் கேட்டாங்கன்னா நார்மல் ரேட்னா இது. சப்பு மட்டும் இதில் கனெக்ட் பண்ண முடியாது, இது எல்லா ஆப்ஷனும் இதில் பண்ணிக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ தம்பி வரும்? நான் இங்கே இருக்கிற 400ண்ணா. 400 குவாலிட்டி ஜாஸ்தியானது பெகாரியா, கம்மி ஐட்டம் உங்களுக்கு. வெளியே வாங்குறது 900 ரேஞ்சுக்கு மேலே வாம்பிங்க, அதை விட உங்களுக்கு 500 கம்மியாக தருவோம் நாங்கள். அது நீங்கள் வெளியே வாங்கினாலும் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்காதுன்னா உங்களுக்கு இதில் ப்ளூடூத் ஆப்ஷனும் வந்துடும். இருக்குது எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இதில் ப்ரைஸ் நம்ம கம்மி, ரொம்ப கம்மிண்ணா, 500 கம்மியாக தானே கிடைக்குது உங்களுக்கு அந்த ஆப்ஷனோட. ஸோ இது நம்ம கிட்ட இருக்க ஸ்டார்டிங் ரேஞ்சுங்களா? ஸ்டார்டிங் ரேஞ்சு செட்டுன்னு இந்த ரேஞ்சுனா, அதுக்கப்புறம் இதுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரேட்டில் போயிட்டே இருக்கும்ண்ணா. ஓகே. ஸோ இப்போ அதிகபட்சம் நமக்கு என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது தம்பி? ஹேண்ட்ரேட் ஆப்ஷன் தானே அதிக ரேஞ்சு. ஓகே. உங்களுக்கு வந்து நான் வெளியே வாங்கினீங்கன்னா 13000 ரேஞ்சுக்கு மேலே வருதுண்ணா. ஓகே. நம்மள்கிட்ட வந்து வெறும் 6500 தானே ஹேண்ட்ரேடு. 13000 இருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6000 6500 கிட்டத்தட்ட அப்படியே பாதிக்கு பாதி அப்படியே கம்மியாகுது. 1 இயர் வாரண்டிண்ணா. ஓ, இதுவும் 1 இயர் வாரண்டி கொடுத்துருவோம் ஆண்ட்ராய்டில். ஓ, சூப்பர் சூப்பர். ஓகே. இந்த 1 இயர் வாரண்டிங்கிறது வெறும் இந்த ப்ராடக்ட் மட்டும் தானுங்களா இல்லைண்ணா? ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் நார்மலாக எடுத்தீங்கன்னா அந்த இதுக்கும் குவாலிட்டி சூப்பர் குவாலிட்டினா சோனியோட காப்பி வருது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனும் வந்துடும். அதில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும். சோனியோட காப்பினா சிமிலர் நமக்கு சோனி மாதிரியே இருக்கும். அப்படியே சோனி தானா, அதில் பேர் மட்டும் போட்டிருக்காது, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் மாடல் காமிச்சிட்டிங்க, அடுத்து இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாடல் எதாவது காட்டுங்களா? ஓ, காமிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா அதில் வர எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இல்லை மொபைலுக்கு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே. மொபைலுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாம், யூஎஸ்பி எல்லா ஆப்ஷனும் வந்துடும். இதுலேயே அட்டன் பண்ணிக்கலாம், இதுலேயே கட் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் வந்துடும். நீங்கள் சப்பு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 4 சேனல் சப்பே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. டபுள் போர்டு வந்துடும் யூஎஸ்பிக்கு, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 2500 வாங்குறீங்க வெளியே வாங்கினா, இதோட ரேட்டிங் 1200. சார்ஜ் போட்டுக்கலாம், நீங்கள் நார்மலாக எந்த செட்டு வாங்கினா சார்ஜ் எல்லாம் போட முடியாது. இல்லை நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம், யூஎஸ்பி ப்ளூடூத்து, ப்ளூடூத் தான் உங்களுக்கு நார்மலாக எடுத்தீங்கன்னா மொபைலில் வந்து இதுனா கட் அட்டன் கட் எதுவும் பண்ண முடியாது. இல்லை உங்களுக்கு அட்டன் பண்ணி நீங்கள் பேசினீங்கன்னா ஸ்பீக்கர்லேயே கேட்கும், கட் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் வந்துடும். அது இல்லாமல் இப்போ இங்கே வரவங்களுக்கு நீங்களே அதை ஃபிட் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லை ஃபிட்டிங் நம்ம பண்ணுறதுனால இங்கே சேல்ஸ் மட்டும்தான், வெளியே இருந்துச்சுன்னா ஃபிட்டிங் பண்ணிக்குவாங்க. நம்மளே இடம் சொல்லிடுவோம், அங்கேயே போய் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அங்கே போனீங்கன்னா கம்மியான இடத்துல ஃபிட்டிங் பண்ணி தந்துடுவாங்கண்ணா. ஆக்சுவலாக சோனி மாதிரியே இருக்கும், சோனியோட ஃபஸ்ட்டு காப்பி எடுத்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஓகே. இதுவும் நல்லாயிருக்கும், அதில் வர எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்கும். மாடல்ஸ் மட்டும் வேறண்ணா. ஓகே ஓகே. இதுலேயும் நீங்கள் சப்பு கனெக்ட் பண்ணிக்கலாம், மொபைலில் இருந்தால் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இதுதான் சோனியோட ஃபஸ்ட் காப்பி இல்லைங்க? ஃபஸ்ட்டு காப்பினா இதே தான், இதில் சோனின்னு சீல் மட்டும் வாம்பிங்க. அதில் நீங்கள் 9000 ரூபாய்க்கு 13000 ரூபாய்க்கு வாம்பாங்க. இது நம்மக்கிட்ட இது கம்மி தானே, 1800 ரூபா தான். 1800 ரூபாயா? அவ்வளோதான், சோனியோட பேர் மட்டும் இல்லாததுக்குண்ணா. பகா பயங்கரமாக வச்சுருக்காங்க. சூப்பர் தம்பி, சரி ஓகே. அடுத்தது ப்ரோ, அடுத்து எடுத்தீங்கன்னா எஃபெக்ஸ் ஆடியோட இருக்குண்ணா, பிராண்டடு. இதுவும் உங்களுக்கு என்ன பிராண்டுங்க? எஃபெக்ஸ் ஆடியோனா. ஓகே. இதுவும் உங்களுக்கு பிராண்டட், நம்மள்ட்ட எல்லா செட்டும் பிராண்டடோட தான் இருக்கு. ஓகே. லோ குவாலிட்டி எதுவும் இல்லைங்கண்ணா. இது எப்படி ஃபஸ்ட்டு காப்பிங்களா இல்லை நமக்கு? இது ஒரிஜினல்னா எஃபெக்ஸோடது. இது வந்து ஃபஸ்ட்டு காப்பியெல்லாம் கிடையாது, எஃபெக்ஸோட ஆடியோட ஒரிஜினல். இது எடுத்தீங்கன்னா எஃபெக்ஸ் ஆடியோ ஒரிஜினல். ஓகே.
அதில் நீங்கள் சொன்ன எல்லா ஆப்ஷனும் இதுலேயும் வந்துடும். மாடல்ஸ் மட்டும் மாறும், கம்பெனி மாறும் அவ்வளோதான். ஓகே ஓகே. இதனுடைய ப்ரைஸ் தம்பி இப்போ எவ்வளோ வருது? இங்கே விற்கிறது 1600 ரூபா தான். ஓ, அதை விட திருத்தர் 200 ரூபா கம்மி. வெளியே அதை விட கம்மி 200 ரூபா. இது வெளியே வாங்குறதுனால உங்களுக்கு 4 ரூபாய்க்கு மேலே வந்துடும். இதில் நம்ம சப் ஊஃபர் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்க, சப் ஊஃபர் லைன் இது தானா? இதில் வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இதிலே விட்டிங்கன்னா வேறு மாடல் வேணால் வேறு மாடலும் நம்மள்ட்ட இருக்குது. நீங்கள் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம காமிச்சிருவோம்னா. ஏன்னா கஸ்டமரே எங்கே வந்துட்டாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் மட்டும் எல்லாம் எது பிடிக்குமா இருக்கும், திருப்தி அவங்களுக்கு எது திருப்தியாக இருக்கோ அது எடுத்தால் போதும் நம்ம, அவ்வளோதான். எல்லா கஸ்டமருக்கும் நம்ம அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம். ஐபாக்ஸ்னா ஓகே. இதில் வந்து எடுத்தீங்கன்னா அந்த சார்ஜ் போடுறீங்க நார்மல் செட்டில் எல்லாத்துலேயுமே, இதில் மட்டும் அந்த ஆப்ஷன் கிடைக்காது. ப்ரைஸ் வந்து எவ்வளோ ப்ரோ? 1000 ரூபா தானா? 1000 ரூபா. ம், வெளியே வாங்குறத விட 1500 ரூபா கம்மி. வெளியே 2500 ரேஞ்சுக்கு வாங்குவீங்க, அதை விட கம்மியாக தான் வாங்குவீங்க. பரவாயில்ல. இப்போ நமக்கு என்னென்னா, வெளியில் நம்ம 2500 ரூபா கொடுத்து வாங்கினாலும் நம்ம ஏதோ பில் ஏதோ கிளைம் பண்ணுறோம், அதனால் பிரச்சனை இல்லைங்களா? இல்லைனா அங்கே நீங்கள் பில்லு கொடுத்தாலும் அதெல்லாம் இல்லை. அடுத்த டைம் நீங்கள் போனாலும் வாரண்டி தர மாட்டாங்க, பில்லு மட்டும்தான் தருவாங்க. கஸ்டமருக்கு திருப்தியாக அங்கே போய் ஏசியில் நின்று வாம்பாங்க. இங்கே அதுக்கு இதுக்கு இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அங்கே போய் ஏசியில் நின்று ஷோரூம்ஸும் வாம்பாங்க, அங்கே ஒரிஜினலும் வாங்க. இதே குவாலிட்டி தான் அங்கேயும் தருவாங்க, அதே பொருள் தான் நம்ம இங்கே வந்துருக்கோம். தோனியோடைய ஃபஸ்ட் காப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1800, அதுக்கப்புறம் 1600, இப்போ 1000க்கே வந்துட்டு அப்படி ஹாண்டி அப்படி நம்ம வேறு என்ன வேறனா உங்களுக்கு அப்படியே டச் ஸ்க்ரீன் போயிடலாம்ணா. டச் ஸ்க்ரீன் இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப்ஷனோட வந்துடும். ஓகே, ஆண்ட்ராய்டும்பாங்க. இது வந்து 7 இன்ச்சில் வந்துடும். வெளியே வாங்குறதுக்கும் இங்கே நான் உங்களுக்கு ரேட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இங்கே நான் உங்களுக்கு எவ்வளோக்கு தரேன்னு 6500 கஸ்டமருக்கு கொடுக்குறோம். நீங்கள் வெளியே வாங்கினா 12000 ரூபா 13000 ரூபா இருக்குது. நீங்கள் அங்கே வாங்கினாலும் 1 வருஷம் வாரண்டி ஒவ்வொரு கடையில் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டியோடு தந்துடுவேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டு வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். 1 வருஷம் வாரண்டி. நீங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னா ஃபுல் டச்சு எங்கேயுமே, நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு இடத்துல ஃபுல் டச்சு தர மாட்டாங்க, சைடு டச்சு தான். நம்ம சைடு டச்சும் கொடுத்துருப்போம், ஃபுல்லாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் டச்சும் கொடுத்துருப்போம். ஓகே, இது அப்படியே சும்மா ஜஸ்ட் ஆப்ரேட் எதை பண்ணி காட்டுறீங்களா? உங்களுக்கு சேனல் பண்ணுன்னா ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனும் கனெக்ட் பண்ணணும். எங்கிட்ட பென் டிரைவருக்கு அதில் ஏதாவது ப்ளே பண்ண முடியுங்களா? பென் டிரைவ் லைன் கொடுக்கணும்னா இது உங்களுக்கு ஃபுல் செட் லைன் கொடுக்கணுமே, அது மட்டும்தான். கஸ்டமர் திருப்திக்கு நாங்கள் என்னனாலும் செக் பண்ணி கொடுத்துருவோம். ஓ சரிங்க சரிங்க. ஓ, எல்லா ப்ராடக்ட்டும் இங்கே செக் பண்ணி தான் கொடுக்கணும் எல்லாமே. ஏன்னா கஸ்டமருக்கு அதுதான் முக்கியம், நம்மளுக்கு அதுதான் நம்ம பண்ணி கொடுப்போம். அதெல்லாம் நம்ம எங்கே பார்சல் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம செக் பண்ணி தான் வச்சு கொடுப்போம். நீங்கள் கொரியர் சர்வீஸ் பண்ணுறீங்க? கொரியர் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள லாங்குனா அவங்க அங்கேருந்து வர முடியாதுன்னா கொரியர் பண்ணிக்குவோம். அவங்களும் அங்கேருந்து வர வேண்டியதில்லை, அவங்களுக்கும் நாங்கள் செக் பண்ணியே தான் பார்சல் இருக்கும். கஸ்டமருக்குலாம் செக்கிங் பண்ணி கொடுத்துர்லாம். இதில் செக் ஒர்க்கிங் பண்ணுனா இந்த லைனிங் எல்லாம் கொடுக்கலாம். சரி ஓகே, கஸ்டமருக்கு ஓகேனா செக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. அடுத்து அப்படியே நமக்கு இந்த இது சப் ஊஃபர் அதெல்லாம் அப்படி காட்டுறீங்களா? ஓ காமிச்சிடலாம்ண்ணா. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் 8 இன்ச் இருக்குது, 10 இன்ச் இருக்குது, எல்லா ஆப்ஷனும் வந்துடும்ண்ணா. சப் ஊஃபர் ஆனால் சப் ஊஃபர் எடுத்து காமிச்சிடலாம்ண்ணா. ஓகே, ஜஸ்ட் சும்மா ஓப்பன் மட்டும் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு. ஜேபிலோட 8 இன்ச்ண்ணா. ஓகே, இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப் எல்லாமே சேர்ந்தே வந்துடும். இங்கே கொடுக்குற ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். ஓகே, என்ன ரேட்டுப்பா? நான் நீங்கள் வெளியே எடுக்கிற விட கம்மி தான். இங்கே 3400 ரூபாய்க்கு கொடுக்குறேண்ணா. 3400. ஓகே, இதே நான் வெளியில் போனேன் எனக்கு என்ன ப்ரைஸ் வரும்? அப்ராக்சிமேட்டாக 15 ரூபாய்க்கு மேலே வரும். 5 ரூபாய்க்கு மேலே? அதில் வர ஆம்ப் அட்டாச்சு ஆம்ப்புண்ணா. ஓகே ஓகே, நீங்கள் இதுலேருந்து ஒன்றுமே வாங்க வேண்டியதில்லை. நார்மலாக செட்டிலேருந்து லைன் கொடுத்தா மட்டும் ஓகேண்ணா, அவ்வளோதான். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்பும் வந்துடும் இங்கேயே. ஓகே, பார்த்துருப்பீங்க, ஆம்ப்பும் வந்துடும். அப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்டுக்கான ஸ்பீக்கர் இது வந்துடும் உங்களுக்கு. ஓகே, அப்படியே நீங்கள் போய் வண்டியில் வச்சு ஃபிட்டிங் பண்ணுறது தான் நான் உங்களோட தான் வேலை. அப்புறம் என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? 3400ண்ணா. 3400 உங்களுக்கு 8 இன்ச் வந்துடும். இதை விட நல்ல கம்பெனினா பேஸ் ப்ரோ இருக்குங்கண்ணா. இதுவும் அது எல்லாம் ஒரே பிராண்டட் வரும். அது வேணால் அதுவும் தந்துடலாம். இப்போ வந்து நம்ம சப் ஊஃபர் பார்த்து முடிச்சிட்டோங்கண்ணா, அடுத்து நம்ம ஸ்பீக்கரை இடத்துக்கு போயிடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனியரோட ஸ்பீக்கர் சரிங்களா, இது 4 இன்ச் ஸ்பீக்கர் வரும்ண்ணா. இதில் வந்து உங்களுக்கு எல்லா இன்ச்சும் ஸ்பீக்கரும் இருக்குண்ணா. காருக்கு தேவையான எல்லா இன்ச்சும் ஸ்பீக்கரும் இருக்குது நம்மள்ட்ட. இது 4 இன்ச் ஸ்பீக்கர் பைனியரோடதுண்ணா. இங்கே நம்மள்ட்ட 450 ரூபா தான். நம்ம உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கு தரோம் ஸ்பீக்கரு, 4 இன்ச் ஸ்பீக்கரு. நீங்கள் வெளியே வாங்கினா 1400 ரூபாய்க்கு மேலே வருது.
அந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு 450 ரூபாய்க்கு தரணும். சோனியுடைய நம்மள்ட்ட சோனியோட ஸ்பீக்கர் கேட்டிங்கன்னா சோனியோட ஸ்பீக்கரும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு சோனியோட 4-inch ஸ்பீக்கர்னா உங்களுக்கு வந்து 500 ரூபாய்க்கு தானா ஸ்பீக்கரு பேர். இந்த ஸ்பீக்கர் வரும் அப்படியே சென்டரில் உங்களுக்கு சோனியோட கப்பு வந்துடும். 500 ரூபா தான் ரெண்டு ஸ்பீக்கரும் வந்துடும் உங்களுக்கு. வெளியே வாங்குறத விட உங்களுக்கு 800 ரூபா அந்த மாதிரி கம்மியாகும் சரிங்களா. பர்ஃப்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு எல்லா மாடலையும் பர்ஃப்யூம் வச்சுருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸு ஃபுல்லாக பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. வேறு உள்ளே போனீங்கன்னா ஹெட்லைட் இருக்குது, ஹெட்லைட் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டி கிரீட்டாவோட ஹெட்லைட்டுண்ணா. இப்போ வர்ற வண்டி கிரீட்டாவோட ஹெட்லைட்டு நம்மள்கிட்ட இருக்குண்ணா. அது வேணால் அதுவும் இருக்குது. வேறு ராபிட் ஹெட்லைட்டு எல்லா வண்டியோட ஹெட்லைட்டும் நம்ம வச்சுருக்கோங்கண்ணா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்கிராஸு, இன்னோவா டைப் 4, எர்டிகா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வண்டியோட ஹெட்லைட்டும் வச்சுருக்கோம். ஹோல்ஸ்வேகன் ஜட்டா இப்போ வர நியூ மாடல் வண்டி, ட்ரெண்டிங் மாடலு ஹோல்ஸ்வேகனில், அந்த வண்டியோட ஹெட்லைட்டும் கூட நம்ம வச்சுருக்கோண்ணா. இங்கே வைக்கிற வேலை 4000 ரூபா தான். நீங்கள் வெளியே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ ஷோரூமில் வாங்கினா உங்களுக்கு ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகவும், வெளியே நீங்கள் வாங்கினாலும் 20 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா இதே ஹெட்லைட்டு. நான் உங்களுக்கு வெறும் 4000 ரூபாய்க்கு திருவணும் ஹோல்ஸ்வேகன் ஜட்டாவோட ஹெட்லைட்டு. ஆடி பென்ஸ் எல்லா வண்டியோட ஹெட்லைட்டும் வச்சுருப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா போல்ட்டோட ஹெட்லைட் இருக்குண்ணா, எஸ்கிராஸோட ஹெட்லைட் இருக்குது, இப்படி நியூ மாடல் ஹோண்டா சிட்டியோட ஹெட்லைட் இருக்குது. நம்ம எல்லா வண்டியோட ஹெட்லைட்ஸும் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நியூ மாடல் ஹோண்டா சிட்டியோட ஹெட்லைட்டு, எல்லா வண்டியோட ஹெட்லைட்டும் இருக்குண்ணா. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ஸ்விஃப்ட்டோட ஹெட்லைட் இருக்குண்ணா. இதில் ஆல் நியூ ஸ்விஃப்ட்டுன்னு சொல்லி வண்டி இருக்குது, அதோட ஹெட்லைட் இருக்குது. அப்புறம் இனோவா ஹெட்லைட் இருக்குது. எல்லா வண்டியோட ஹெட்லைட்டும் நம்ம வச்சுருக்கோண்ணா. இது பார்த்தீங்கன்னா சைடு மிரர்ண்ணா. இது வந்து ஃபியஸ்டா மோட்டர் டைப்பு மிரரு. இது பார்த்தீங்கன்னா நம்மள எல்லா வண்டியோட மிரரும் இருக்குங்கண்ணா. நீங்கள் என்ன வண்டி கேட்டாலும் அந்த வண்டியோட எல்லா வண்டியோட மிரரும் இருக்குது. ஃபியஸ்ட்டாக எடுத்திங்கன்னா மோட்ரு டைப்பே உங்களுக்கு கம்மி தான். வெளியே வாங்கினா ஷோரூமில் வாங்கினா 6 ரூபா ஒரு சைடுனா. நம்மள்கிட்ட புதுசே 1500 ரூபா தான் மோட்ரு டைப்பு. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மோட்டர்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சாதா வேணால் சாதா இருக்கணும். இது மோட்ரு டைப் வேணால் மோட்ரு டைப் வந்துடணும். இதில் பின்னாடி இண்டிகேட்டர் டைப் கேட்டிங்கன்னா எல்லா வண்டியோட மிரர்லேயும் இண்டிகேட்டர் வர மாடல் எல்லாமே வச்சுருக்கணும் நம்ம. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி A2Z எல்லாமே பயங்கரமாக சொல்லிட்டாரு, ரொம்ப நாலேஜபிளாக இருக்கீங்க. எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டு இருக்கிறீங்க தம்பி? 2 வருஷம் ஆகும். 2 வருஷம். ஸோ 2 வருஷத்தில் பயங்கரமான நாலேஜ். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ஒரு சொந்த கடை ஒன்று போன்று நான் இயற்கையிட்ட வேண்டிக்கிறேன் சரிங்களா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ வாங்கிட்டு பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் டேக் கேர். டாடா பேபி சொல்லி டேக் ஆஃப் ஆகுது. நான் உங்கள் அன்பன் மோக்லி. கூட நிற்கிற தம்பி உங்கள் பேர் மட்டும் பாசித். நான் பாசித். ஓகே டாடா பை பை டேக் கேர்.